ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியானது. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இதையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் அரை டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டில் இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் தக்காளி, ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்சி ஊற்றினது நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாய் பொடி அதில் கொஞ்சம் போடுறேன். ஒரு மூணு ஸ்பூன் போல் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி போடலன்னா மல்லித்தூள் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சீரக பொடியும் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டை ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படியே கூட டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றலாம். ஆனால் அது கலங்கிடக்கூடாது. அதனால் ஒரு சின்னதாக இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டு இப்படி ஊற்றிட்டிங்கன்னா அது உடையாது, அது கலைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இதில் ஒரு நாலு முட்டை போல் நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போது நாலு முட்டை போல் இதில் உடச்சி ஊற்றியிருக்கேன். ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த முட்டை வேகட்டும். இப்போது நல்லா முட்டைலாம் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா முட்டைலாம் வந்து நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.